புதுசா வரப்போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்தது இல்ல அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு ஏதாவது ஐஸ் வெச்சி நம்ம கைக்குள்ள போட்டு போ அவன் அவ்வளவு பெரிய ஆளா நம்ம ஐஸ் வெக்கறியாமே என் பேச்ச மீறுவானா மீறினா பெரியவருக்கு பால தெளிஞ்ச மாதிரி பயலங்க தெளிஞ்சிட வேண்டியதான் பால கார் வருது நீ போய் ஆராதிக்கு ரெடி பண்ணு பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம் செத்தது அவங்க அப்பா இல்ல தம்பி உங்க அப்பா அப்படியா இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன் நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட் இங்கிலீஷ் எஸ் அமெரிக்கால செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க இஷ்டா என்ன பாபா சைக்கிள் வச்ச ஆக்சன் மாதிரி இருக்கு ஸ்டூபிட் யார் இந்த கடத்தற போல இருக்க அக்கா ரெடியா சொல்லு பா ரொம்ப காட காட்றானே யார் இவர தான் மாமா 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 வாங்க உள்ள போலாமா மாமா நீ அமெரிக்கன் பழமொழி ஒன்னு தெரிஞ்சிக்கணும் சொல்லு மாப்ள Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பைய நாட்ல நீங்க வரணும் வாங்க உங்க வாய்க்கு திசி தூக்கி கொடு வாங்க கலி கலி சக்காது பே யார் ஆறு இந்த சவாரி அது உங்க சித்தி பா சித்தியா அது நாக்கெல்லாம் வைக்கிறது இல்ல அப்ப திங்கிறது இல்லையா இது ஆரத்தி நோ ஆரத்திலாம் அமெரிக்காவுல வைக்கிறது இல்ல ஆரம்பமே இப்படி இருக்கு தம்பி அதான் ராஜாவோட அப்பா போட்டோ பார்த்து அழுது வச்சுக்க அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க அசத்திடுறேன் இந்த சவாரி பிள்ளைய தனியா விட்டுட்டு உனக்கு எப்படி நான் பாட்டிய போட மனசு வந்தது மாமா பாவம் எப்படி அழறம் பாருங்க அவனுக்கு மட்டும் தான் அழ தெரியுமா நாளே தான் அமுக்கறம் பார் நைனா ஓ அது அவனுக்கு மாமா மாமா அவள பாஷை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க டாடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அது சரி அது சரி மாமா உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா அள்ளி விடு டிங் டாங் பெல் டிங் புஷிஸ் இன் தி பெல் அவெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம் வா வா அழாத நைனா உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டா அழாத தம்பி இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீதானே கவனிக்கணும் கவனிக்கிறேன் உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே அனுப்பிச்சுக்கிறாரு கடவுள அமெரிக்கா கடவுளா அது சரி வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாப்போம் நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட் வந்தது வராதமா கணக்கு வழக்கு பாத்தோறையா போய் நாலு மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கி வா அம்மாடியா மத்தியானத்துக்கு நாலு பரோட்டா வறுத்த கறி சால்னா ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன் எனக்கு ஒரே தூக்கமா வருது செடி வளர்க்கிற நடந்துட்டு இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணனும் உடம்பெல்லாம் துடியுது ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது ராஜசேகர் எப்ப வரானோ எப்படி வரானோ இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு வணக்கம்ப்பா எவன்டா அவன் சப்ளையருங்க எவன் சப்ளையருங்க எஸ் ஐ அம் யூ யா நீதானா அந்த குயில் தலைய நல்லா வாரி இருக்க என்ன இருக்க என்ன இருக்கா யோ உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிள் ஸ்டாண்ட்ல கேள்விப்பட்டிருக்க யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலே ஓய
ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் ஐயா? யோ பண்ண மாட்டேன பண்ண மாட்டேன் நீ என்னைய மிரட்ட. ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜை கூப்பிடுவ முதலாளி. என்ன எங்க சொல்லியா? வெச்சலாம் பெருசா போச்சியா? என்னையா சத்தம் கல்லாவல உட்காரவே விட மாட்டேங்கறாரு. யோ முதலாளி ஆஃப்டர் உன் கல்ல வேல் செய்ற கம்நாட்டி கைதே இது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேன்டியா? போச்சு கல கண்ணா. ஏயா சப்ளை பண்ண மாட்டேங்கற? யோ இத படி முதலாளி இவன பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க வேண்டாம் யோ சப்ளை பண்ண முடியல நைனா நைனா நீ குந்து நைனா நீ குந்து சப்ளை பண்ணியா என்ன இருக்கு இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா இருக்க அத ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல நீ மறந்துட்டியா ஏன்டா மறந்த யோ மறந்துட்டியா நான் என்ன மறந்துட்ட எங்க நான் அத சாப்பிட்டுட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகராயிடுவேன்னு புறாமையில நீ சொல்லல இதுக்கு தான் நான் உனக்கு சப்ளை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். ஏய் வேல்புரி தலையா அடுத்த தடவை நான் வரும்போது இதே பேண்ட் சட்டை நீ மாட்டிக்கிட்டு இருந்தா காலிங் பெல்ல மாட்டி விட்டுருவேன். எங்க மாட்டுவன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பச்சி சீக்கிரம் குடியா. காடையா காட்றேன். இப்ப நான் காட்றேன் பார். ஐயோ என்னையா சத்தம் முதலாளி பங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்து வந்து வைக்கிறான் முதலாளி பங்காய இல்ல முதலாளி இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அறிவு இருக்கா உனக்கு வெங்காய பஜ்ஜியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான் இது நியாயம் தானே அதானே என்ன அதானே முதலாளி இன்னைக்கு வந்து வெங்காய பஜ்ஜி கேட்டான் பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான் நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான் பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான் அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி பத்தி தெரிஞ்சு போச்சு போங்கடா நீங்களும் உங்க ஹோட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியா ஏண்டா முன்சாமியா தவறி கவரி வந்தாடா இங்க எவனும் வரமாட்டானுங்க நான் கிளம்புறேன் அமெரிக்கா அவர் படிக்கல நான் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்னை அமெரிக்கால படிக்க வச்சேன் அவர் குடிப்பாரு ஆனா தண்ணி போட்டு கீழே விடுற அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை ஒருவேளை இது கொலையா இருக்குமோ நான் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற உன்ன மாதிரி நானா கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா அவங்க என்ன பார்த்ததே இல்ல நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க கவலையப்படாதே நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான் ஐயோ நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன் உன் அமெரிக்க படிப்பு உன் ஸ்டைல் இங்கிலீஷ்லாம் நமக்கு வராதுப்பா அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறேன் அது சும்மா அடிச்சு விடு சொல் தந்திரியா அப்ப சரி ஓகே என்ன கட்ட வார்த்தையில பேசுற ஓ இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம் அப்படியா ஓகே நீ எப்ப வர்ற நீ இங்க போன உடனே நாலு நாள் கழிச்சு நான் வேலைக்காரன் அங்க வர்றேன் நீ எனக்கு வேலை கொடுக்கற நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியெடுக்க அக்கா எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுற டைரக்டரி உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு பொண்ணா லட்சுமி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா நான் சொன்னேன்ல என் லட்சுமி எங்க இருந்தாலும் இந்த தேடி வந்துடுவான்னு உலகம் பிறந்தது எனக்காக இவருதாங்க என்னங்க என்னங்க என்னங்க
உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரே நீ? பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்து. குடு போயா? யோ! நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு. இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா? என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும்? எப்படி எல்லாம் பழகணும் தெரியல. ஒண்ணு இல்ல. தவற என்னங்க? என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசு ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க? அப்படியா? நான் வந்து பாத்துக்கறேன். கவனிச்சுக்கறேன். தவற என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டீங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டீங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறேனோ. கடைசியா ஒரு தடவை சிரிச்சிங்கனா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போய்டுவேன். திருப்பு. திருப்பு. யார் இவங்க? வேண்டியவங்க. வேண்? யார் இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்தை நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க. இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே யார் இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? ம், உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு, அது முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். எனக்கு சின்ராசு சொல்றதுன்னு சொல்லிட்ட. ஆமா, அந்த பழம் எவ்வளவு சிறுசா இருக்கு? ஓ, பழமான சிறுசா பெருசாங்கிறது முக்கியம் இல்ல. என்ன ருசிதான முக்கியம்? ருசியா இருக்குங்கிற. ஆமாண்ண, இங்க குடு பாப்போம். சாப்பிடு. உனக்கு எல்லாத்தையும் சாப்பிடாதீங்கண்ண. லட்சுமிக்காக ஆசையா கொண்டத பழம் அப்படியே கொண்டு லட்சுமி கிட்ட குடு. போப்பா போராசு. சின்ராசு இப்படியே போற நல்லா இருக்க மாட்டேன். எப்படி போனோம்? என்ன சிரிக்கிறீங்க? செருப்பு பிஞ்சு போயிரும். ஜாக்கிரதை, வேலையை பார்த்துட்டு போகடி. என்னமாமா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த நாள் நீக்கி ஒரு கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழத்த வாழைத்தர வெட்டிக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில அந்த காங்கையை உன் கூட இருந்து எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோல் எல்லாம் என் மேல. அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும் தெரியல, அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா, உங்களை பார்த்தா எனக்கு கோவம் கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு நாள் அரை கொடுக்க வேண்டியதானே? அவங்க நாலஞ்சு பேரா இருந்தாங்க, எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சுட்டா? கையில பெரிய அரிவாள் வச்சிருக்கீங்களா? ஒரு சீவ சீவ வேண்டியதானே? இந்த சீவ வெட்டு துண்டுல பாவம், எனக்கு பயம். மாமா, நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்தை உங்களை பயந்தாங்குளியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே? யார் பயந்தாங்குளி? நேற்று ராத்திரி 12-13 இருக்கும் தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் இன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. ஒண்ணு இல்ல, சைக்கிள் தானே. போயிடலாம்.
உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா? முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கிறேன், அதுக்கு அப்புறம் ஓட்ட கத்துக்கிறேன். என்ன அதுக்கு இல்ல மாமா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம ரெண்டு பேரும் டபுள்ஸ் போலாம்ல, அதனால தான் சொல்றேன். தம்பி மருமக வர்றா. என்ன மாமா பேசாம வரீங்க? சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டு போ, இருந்த காரியத்துக்கு எடுத்துட்டு வாங்கடா. ஐயோ ஏன் மாமா சைக்கிள் எடுத்துட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கற? ஏய் குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோவமா பேசுற. இப்போ நான் உன என்ன வேணாலும் பண்ணலாம், அது என்னமோ தெரியல லட்சுமி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சின்ராசோடதா. ஏன் நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அண்ணே சொன்ன அண்ணே அண்ணே அடிச்சிடாதீங்க அண்ணே. ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு இது உனக்கு தெரியுது? ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல அண்ணே. இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்னு? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன். இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன். சொல்லிட்டேண்ணே வரட்டா. சின்ராசு அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படியாண்ணே. சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், நீங்க சரியா சொல்றீங்க. நாலு கொடுக்க வேண்டியதானே? நான் மாட்டேன்னு சொல்லிருந்தா அவனுக்கு நாலு கொடுத்துருப்பான். அப்ப எட்டு அடி கொடுக்க வேண்டியதானே? தொழிலாளர்களின் கோரிக்கை, இலவச மருத்துவமனை, ஓரம்ப போடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, இஎஸ்ஐ தொழிலாளர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு தெரியாதா உன்னை யாரும் பண்ண உட்கார சொன்னது? நீனா சைக்கிளிஸ்ட் சங்க தலைவர். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து லட்சம் ஆகும். இத நம்ம செஞ்சா ஒரு மூணு குடும்பம் நல்லா இருக்கும். பத்து லட்சமா? பத்து லட்சம் எவ்வளவு அமெரிக்கன் டாலர்ல? எவ்வளவு டாலர் மண்ணடியில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஆயுசு பூரா ரிக்ஷா கூட சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு நான் சம்பாதிக்கவே மாட்டேன். முதலாளி நாம இது செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதனாலயே மாசத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா அடிக்கிறேன்? மசாலா அடைக்குதா? தம்பி ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜெயன் சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா. ஏமா? அவர் சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் போட்டானுங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும்? மறுபடியும் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனட்டி சைக்கிள் விஷயம் மறக்கவே மாட்டே. அடிச்சு இன்னொரு கண்ணு வீங்கிடும். முதலாளி நம்ம எவ்வளவு சொத்துக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்த என்ன ஆகும்? சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காச்சா குடுத்துருங்கிறானுங்க. காய்ச்சு இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேந்து. என்ன சொல்ற, 500 ரூபாய்னு தெரியா? சரி இப்ப பார் மாமா, உங்க அபிப்பிராயம் என்ன? எஸ்டேட் எல்லாம் வித்து ரிக்ஷா வாங்கிடுவோம். அதாவது உங்களோட பேசிய ரிக்ஷான்னு வருது, தொழிலாளிகளுக்கு நன்மை பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வோம் தம்பி. உன் அபிப்பிராயம்? அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காதான் ஆனா தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட் தோசையும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. என்ன செய்ய முடியும்? அண்ணனுக்கு சாப்பாடா? யோ இறங்கி வாயா. உன்னதாயா? என்ன இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா, வீடு செலவுக்கு ஆளுகிட்டு மேல கூட்டு வந்தேன்.
இதான் சின்ன வேலை எஸ்டேட்டா? இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீன்னா வந்து சேந்துறோம். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலேஷியில கொண்டு போய் விடுறதுல தான் 30 ரூபாய் வாங்குறேன். சொன்னே வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை எங்க கூட எஸ்டேட் வரணும் சொல்லிருச்சே. வாங்க மூணு பேர் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டி வருது? நீ போய் ஏ செங்கமலம். சரி. கொஞ்சம் இருமா. என்ன என்ன விளையாடுற? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? ஐயோ! இங்க பாரு. என்ன வண்டியில ஏத்தலனால பரவாயில்லை. இந்த ஆளு வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு. நீ என்னங்கட்ட கொடுத்துரு. நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும். ஆஹா, தாராள புத்திங்க. யோ 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 யோ. இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போறோம் அதாவது சொல்லுயா. சின்னமலை எஸ்டேட். என் வாழ்க்கைய கெடுத்துட்டயா? பரவாயில்லை. இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துறப்போ. மரத்துல என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி நிமிஷம் கொஞ்சம் கூட ஈவு இருக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியும். அப்படியே சுத்தி வாங்க படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ கீழே படியா. ஆ சின்னமலை ஸ்டேட் நன்றி. ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாத நாயர் ஐயரா. என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? இந்த தம்பி ராஜாவின் பார்வை பக்கம். என்ன இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். நீ எப்படி அப்பாடா தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணுக்கிறானுங்களா? எங்க அந்த உணர்த்தன் காத்த வராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வழக்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறான. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்றாரு. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்றாரு. காட்டா காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. யோ டிசாப்போயிண்டட். புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பய. கொர மாசத்துல பிறந்தவன். கையெழுத்து போட்டு 200 தான். எப்பவுமே இப்படிதான் நடக்குதா? சொல்லையா இந்த மாதிரி 2,000-3,000 கையெழுத்து வாங்கிக்கணும். மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? போலீஸுக்கு போன் பண்ணி போட்டா வாங்கி உள்ள சொல்றேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய நிறைய ஒலி கட்ட வேண்டி இருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். அப்படியா? ஒத்துக்க மாட்டேன். சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க, தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க. வா இந்த பக்கம். நீ தப்பான கூட்டணியாச்சு. கையில எடுத்துக்கலாம். இங்க வாங்கடா. இந்த பார், நீ தாண்டா வவுச்சரு. இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போடுங்க. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்க, ரிக்ஷாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த பார், மாசம் மாசம் 1,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தூள் தானப்பா தூள். மாமா ஐயா, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 4 மசாலோட வாங்கி வை. என்ன கடை இது பாத்தியா? என்ன மசாலோட வாங்கிட்டு வர சொல்றான்? எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க. ஆ, பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா, இல்லைன்னா ஒழிகன்னு சொல்லுவீங்க.
பூசரையா வாங்க வா வாங்க பூசரையா தாய் ரெடியா தாய் தா பொஷிஷோ எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா தாய்த்தியா ரெடி தாய் தடுங்க 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சி விசேஷமா தயாரிச்ச தாயத்து இந்தாங்க இந்தாங்க போங்க ஆ கும்பிடுங்க ஐயோ இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க முதல்ல இத தொட்டு கும்பிடுங்க ஆ எதுக்கு இத கட்டிட்டா உங்களுக்கு யான பலம் வரும் மனசுல தைரியம் வரும் யார் வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது காங்கன கூட வா ஆமா சுப்ரமணி அது யாரு பக்கத்து வீட்டு நாய் ஐயோ நாய் மட்டும் இல்லங்க இந்த ஊரே வந்தாலும் சரி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஹாய் கட்டிங்க முதல்ல அந்த சுப்ரமணி அடிக்கு இப்போ எப்படி இருக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு யாரோ அடிக்கலாம் போல இருக்கு ஏ கஞ்சாமே வாடா இங்க என்ன வேண்டேங்கறா என்னடா வாடா போடானு கூப்பிடுற டாவா என்னங்க சொல்றா சார் போடா 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 ஐ வெல்ல செய்து இதல்ல என்ன இன்ன உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கற யானை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க இதுக்கு தான் புதுசா கல்யாணமான பசங்க எல்லாம் வேலைக்கு வச்சுக்க கூடாது வேலை எல்லாம் வீட்டோட சரி அண்ணே உனக்கண்ணே அண்ணே அண்ணே உனக்கண்ணே சின்ன இனியா எந்திர 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 அண்ணே நான் வேலை செய்ய போறேன் அண்ணே அப்படியா நல்ல வேளை இப்போவாது வேலை செய்யணும்ங்கற எண்ணம் வந்துச்சே அதாவது என்ன என் அம்மாக்கு நான் ஒரே புள்ள எனக்கு ஒரே அம்மா ரெண்டு பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போய்டும் இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பிரச்சனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுக்கு 50000 ரூபாய் பணம் வேணும் என்னது 50000 ஆமா அண்ணே நான் வாழ போற வேலை செஞ்சு கழிச்சிடுறேன் என்னடா 50000 ங்கறத சாதாரணமா சொல்றேன் ஏய் நீ மூணு தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50000த்தை உன்னால அடைக்க முடியாது வேணும்னா ஒன்னு செய் நம்ம தோட்டத்துல வேலை பாரு மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தறேன் 300 ரூபாயா தட்டுப்படி ஆகாதுனே தட்டுப்படி ஆகாது நான் சொல்றது சொல்லிட்டேன் நல்ல யோசனை பண்ணி உங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க நான் வந்து வேலை செய்றேன் வர என்னடா இது நான் என்னமோ இவங்க கிட்ட போய் வேலை கேட்டமா பதில் சொல்லிட்டு போறான் எங்க அப்பா சொன்ன டைம்க்குள்ள உங்களால பணத்தை கொண்டு கொடுக்க முடியாது நான் கொஞ்சம் நகை கொண்டு வந்து குடுக்குறேன் அது ஒரு 50000 ரூபாய் வித்து எங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க நம்ம கல்யாணம் நடந்துறோம் ஆ நான் சம்பாதி குடுக்குறதா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு இருக்கேன் காங்க வேற ஊரேல பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொத்தலே நமக்கு தானே அதனால தான் சொல்றேன் பணத்தை வாங்கிக்கங்கன்னு முடியாது 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 அப்படினா ராத்திரி 12 மணிக்கு தனியா வீட்டுக்கு வாங்க ராத்திரி 12 மணிக்கு அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளிய வரதா நான் மாட்டேன் மாமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க வாங்க நான் சொல்றேன் இப்படி சொன்னா நான் வரேன் சத்தம் போடாதீங்க எங்க அப்பா உள்ளதா இருக்காரு இங்கே நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா மேல் வழியா போயிடுறேன் இதுக்குள்ள 50000 ரூபாய் பணம் இருக்கு நாளை காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும் கல்யாணம் ஐயோ அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா ஏன்பா சின்னராசு அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லார் முன்னாலயும் 50000 ரூபாய் எடுத்து வந்து குடுக்கறேன்னு சவால் விட்டு போனிய இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலாம் பாக்குறியா இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார் அப்பா அப்பா வேணப்பா சொல்றது கேளுங்க அப்பா ப்ளீஸ் வேணப்பா அப்பா ப்ளீஸ் பா வேணா எப்படியோ வந்துட்டோம் லக்ஷ்மி என் லக்ஷ்மி லக்ஷ்மி இவன் இன்னும் போகலையா போலீஸ் வந்தாதான் போவான் லக்ஷ்மி என் லக்ஷ்மி கத்தாதீங்க இப்ப என்ன லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிறீங்க பணம் கொடுத்தப்போ வாயிட்டு போக வேண்டியதானே பணமா
ஐயோ அப்பா போலீஸ் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்பு பண்ணேன். ஆ போங்க மாமா. இதே பயப்படுமா? நான் தப்பு பண்ணேன். நீ என்ன தப்பு சொல்லிட்டே? எப்பமே போலீஸ் புடிச்சு குடுக்கற சொல்றியா? மாமா அதரே ஒருவே பண்ண சொல்றேன். நம்பவே மாட்ட நம்பவே கூடாது. அதனால தான் இந்த 16 17 வயசு பொண்ணுங்கள நம்பவே கூடாதுங்கிறது. ஆ நான் வரேன். சேவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு. இப்ப கருப்பு சட்டையோட போறாரே. எப்படி? அவளே ஒரு சொன்னா அவளே மிரட்டறா. புத்தி கிதி கெட்டு போச்சா? நான் முதல்லயே சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம்னு. நானே 50000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கேன். தம்பியா? யாரு? யார் அண்ணே? யாருமே இல்லையே. இது பேயா இருக்குமா? நான் பயமா இருக்கேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே கடவுள் இருக்கான் தம்பி பேய் பேய் பேயிலப்பா நான் உன்ன மாதிரி மனுஷன்தான் நீ என்ன மாதிரி இருக்கியே ஒருத்த மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு காலை காட்டு மனுஷன்தா இன்னாலோ நாளை காலையில வெளிச்சத்துல பாக்குறேன் வரட்டா அப்ப பாடா யோ ரெண்டு பத்தல கூட ஓசிலே வாங்கி பழக்கம்யா உன்கிட்ட வந்து நான் கேக்குறேன் பாரு என் புத்திய சோட்டால அடிக்கணும் யோ நான் மட்டும் ராஜா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் 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 இங்க பாரியா நான் மட்டும் ராஜாவை புடிச்சிட்டேன்னு வெச்சுக்க அதுக்கு அப்புறம் என்னுடைய லெவலே வேறயா நல்லா பாருங்க என்ன தெரியல ஏயா நோன்ற நோண்டி நோண்டி புண்ணாயிக்கறாதயா இன்ன தெரியலனே ஐயா நான் போலீஸ் கார் ஐயா யோ வாயா உள்ள போறேன் ஏயா கல்லால அடிச்சா யோ நல்லா பாரியா என்ன தெரியல தெரியலையா ஐயா இப்போதான் பேசிட்டு இருந்தீங்களே ஜெயில இருந்து ஓடி போயிட்ட ராஜா அவன் நான் தான்யா ஆமா புடிச்சுக்கோயா சாட்சாத் நீயேடா புடிச்சுக்கோயா யோ யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா யோ ஒரு தப்பு பண்ணாத என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்கற அரெஸ்ட் பண்ணியா புடிச்சு இப்ப பிடிக்கிறேன் வா தட்டுங்கயா இதான் தட்டு போடியா போடி அவங்க போய் சொத்தா போடு பாவம் போடியா இத பாரு நாளை ஜெனரல் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பச்சத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக் ஏனா போடியா ஊத்தியா ஊத்தியா இந்தா ஊத்தியா இந்தா இங்க பக்கத்துல உட்கார பத்தல என்ன கேக்குறேன் வாங்க நீங்க எங்க போறீங்க பத்தலன்னு இதெல்லாம் கைய வச்சிட்டா வாங்க அங்கனே தப்பு பண்ணோ நீங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி தான் தெரியுது இந்த முகத்தை பார்த்தா சொல்றீங்க இவங்க ப்ராப்ளம் கேட்றீங்கல்ல கூட்டிட்டு போய் சால்வ் பண்ணி விடுங்க அங்கனேடா நான் அங்க பார்த்தேன்னு சொன்னாலும் இங்க இருக்கான் அவனேதான் இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா சார் சரிசே நம்ம வக்கீலுக்கு மூள குழம்பு போயிடுச்சு ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார் அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கா சந்தோஷமா ரவுண்ட் அடிக்க போறேன் ஏ ஆதிமூலம் ராஜா நீ ஜெயில தானே இருந்த நான் தூண்லயும் இருப்பேன் துரும்புலயும் இருப்பேன் என்ன யாரும் பிடிக்கவும் முடியாது ஏமாத்தவும் முடியாது நான் முதலையே சொல்லிருக்கேன் எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும் அது இருக்கட்டும் இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாகும் நீ சொல்றத நான் கேக்குறேன் கண்டிப்பா கேட்டாகும் கண்டிப்பா கேக்குறேன் நாளை காலையில என் அப்பாவையும் என் நண்பன் சேத்துவையும் கொலை செஞ்சு நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும் இல்ல நான் வருவேன் உன் குடல ஒரு விடுவேன் மாமா பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோமா இதெல்லாம் பயந்து உண்மையை சொன்னா எப்படி இவன் ஆள் வச்சு அடிக்க கூடாது மந்திரவாதியை வச்சு அட்டாக் பண்றேன் வா சரசே
என்ன மாமா உயிர் போற மாதிரி கத்துற? புதையல் கிடைச்சிருச்சு. புதையலா? நீ உயிர் போற மாதிரி கத்துற பார். இத பார் புதையல். அல்மாரா தேடி இருந்தனா அப்ப இந்த ஆல்பம் கிடைச்சது. இதா 150 சவரன். எப்படி கோடிக்கணக்கான நகையில பொக்கிஷம் எங்க இருக்குன்னு இத்தனை நாளா தேடிட்டு இருந்தமே அந்த ஆல்பம் இப்ப கிடைச்சிருச்சு. ஏன் மாமா இதுல போய் புதையல் இருக்குங்கறீங்களே? கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சார பாக்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகரத்து கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமே என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன், ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. தெரிஞ்சிருந்தா நல்ல நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்ல சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய. நேக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டி, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவ நீ சொல்லிட்ட, பயப்படாத. அத கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கையில சால் இருக்கு. சேதுபதி நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பட்டி வந்துருச்சு. இது யான் கடிக்கு எப்படி மாமா? திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. யப்பா, என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா, இந்த கணம் கணக்குது? முதல்ல பொட்டிய திறங்க. போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாயே நிறைய இருந்தோம். திறங்க போறேன், திறங்க போறேன் மாமா. கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பழைய சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு ரப்பராலே செஞ்சிருக்காரு. பொட்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்ததுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்களை வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையோ கண்டுபிடிச்சிருவேன். சேத்து சேத்து என்னப்பா நீ, உனக்குதான் மந்திரம் எல்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசனைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா என்னப்பா நீ, ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல, கொஞ்சம் திரும்புங்க. ஏன் என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணாம்பா, மந்திரம் அமாவாசைக்கு வரட்டும். மாமா சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்.
உங்க ஜென்ம விரோதி ராஜாவை தீத்து கட்டணும். ஆமா அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. அவன் கை கால் ஆடாத மாதிரி வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டு மொத்தமா கொல்லணும். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க, நல்லா கிட்ட வாங்க. ஓம் சனாபவ தனோபுனக்கு சாவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீ தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்த. அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா உடம்பு சக்தியால செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வர்தன் கிட்ட போங்க, அவன் மிகப்பெரிய காளி பக்தர். ஆனா ஒண்ணு, நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம். போய் பேசுறீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலைக்கு போய் போட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது, சீக்கிரம் போங்க. வால்பாறை வரதா? மாமா கால் வலிக்குது. மாமா கால் வலிக்க முடியுமா? மாமா பெரிய இடத்துல இருக்காரு. வால்பாறை வருது, வால்பாறை வருதா? மாமா இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, உட்காரட்டா? சும்மா இரு, காரியம் பெருசா வீரியம் பெருசா? எங்க இருக்காரு வால்பாறைக்காரரு? வருதா? எப்போ வர வர வருதுன்னே? என்னங்க இது? சவப்பெட்டி. இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்ன பிடிக்காது. என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன். உங்களை மாறிய ஒருத்த அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கேச எடுத்துட்டு என்கிட்ட வந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மைய மறைச்சு பொய்யா சொன்னா. நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த செவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன். உண்மைய சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா, இல்ல பொய் சொல்ல இங்கிருந்து பணமா போகணுமா? விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். சத்தமா சொல்லுங்க. சொல்லிடுறேன், விஸ்வநாதன்றவருங்க போதுமா, பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் செத்து போச்சு. ராஜான்னு ஒரு பையன், பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். நீதிய சொல்லு. அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க, கூடுங்கன்னு கெஞ்சிரும். அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம். எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாள. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். உண்மை உண்மை, அதே தாங்க நாங்க செஞ்சோம். விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணி ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளனோம். அல்ப ஆயுசு ஒட்டுன்னு போயிடுச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. செவப்பெட்டி பக்கத்துலயே ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன். சேது சேதுன்னு ஒரு பையங்க, அவன் ராஜா மாதிரி நடிச்சு உள்ள வந்தான். நான் அங்க அவனை கொலை பண்ணி பழிய ராஜா மேல போட்டோம். ராஜாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு ஜெயில இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அவன் கல்ல நாங்க பட்டோம். நீங்க பொட்டி செய்ய வேணாம், கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஏன் அந்த ராஜாவை கொலை செய்ய கூடாது? விஸ்வநாதன் வயசான ஆளு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ராஜா சின்ன பையன், இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன். அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப நீங்க போலாம். வணக்கங்க, மறந்துடாதீங்க.
மறப்பாரா பேசியிருக்கோம்?